ஹலோ வணக்கம், நான் உங்க உதய். இது உங்க சேனல் சினிமா. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாக் வித் தமிழ். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். இந்த வீடியோ எனக்கு கிடைத்தவர்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது தவிர்த்து யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்கு இல்லை. அப்படி யாராவது மனசு புண்படுத்துது அப்படின்னா மனுஷன். ஆரியர்கள் எல்லாரும் வெளியிருந்து வந்தவங்க இல்லை. ஆரிய கோட்பாட்டை அம்பேத்கர் எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லி சிலர் கூட கேட்க முடிஞ்சது. சரி, அவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காருன்னு இவங்க சொல்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். 1835 டாக்டர் போப் அப்படிங்கிறவரு பின்வரும் கருத்துக்களை சொல்றாரு. அதாவது ஐரோப்பிய மொழிகளும் சமஸ்கிருதமும் ரெண்டுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதனால ரெண்டு மொழிகளுக்கும் ஒரே ஒரு தாய்மொழி தான் இருக்க முடியும். அந்த தாய்மொழிக்கு அவரு ஆரிய மொழி அப்படின்னு பேர் போடுறாரு. ஆரிய மொழி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஆரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எங்கிருந்து எடுத்திருக்காரு? ரிக், யஜுர், சாம், அதர்வன அப்படின்னு சொல்லி 4 வேதங்கள் இருக்கு இல்லையா. அந்த வேதங்கள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து ஆரிய ஆரிய அப்படிங்கிற மொழியை வந்து ஒரு வார்த்தையை வந்து ஆரிய மொழின்னு வச்சுக்கிட்டாரு. அப்ப அந்த ஆரிய மொழிகள் பேசினவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரியர்கள் அப்படின்னு ஒரு பேரையும் வச்சுக்கிட்டாரு. அதாவது ரெண்டு மொழியும் ஒரே மாதிரி இருக்கு, அந்த ஒரே மொழியில் வந்து ஒரு ஆரியன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த மொழியை பேசுறவங்களுக்கு வந்து ஆரியர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதை வந்து நம்ம அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறதா நண்பர் சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, அப்புறம் ஏன் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டுட்டு புத்த மதத்துக்கு போனாரு? சரி, இதுல எது வேணா இருக்கலாம். இது பற்றி அம்பேத்கரை சீரியஸா ஃபாலோ பண்ற சிலர்கிட்ட கேட்கும் போது மேலும் சில விஷயங்கள் கிடைக்கும். அவங்க ஆரியர்களை பத்தி சொல்றத கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பகீர் அப்படிங்கிறது இன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு கூவின் கிடக்குறவங்க ஒன்னு சொல்லிக்கிறேன். அந்த அம்பேத்கர் வாரி சொன்னது இதுதான். நான் சொல்லுங்க அம்பேத்கர்வாதி, ஆரியர்கள் பலர் முன்னிலையில் வெளி பெண்களோடு கூடுவதை பற்றி கவலைப்படாதவர்கள். ஆரியர்கள் வந்து வெளி பெண்களோடு கூடுவதை வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெண் தன் விருப்பத்தை தெரிவித்தால் வெட்ட வெளிகளிலும் அவள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அவளுடன் கூடி குழந்தை கொடுப்பதாக கூறுகிறார்கள். தெரிஞ்சுதா? இதற்காக அவர் பெண் கூறிய பெண்களின் பெயர்களை கேட்டால்தான் பகீர் அப்படிங்கிறது. அதாவது நீங்க நிறைய நம்ம பெண்கள் பேர்லாம் கேட்டிருப்போம். சரித்திரம், புராதானம் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் எல்லாம் கேட்டிருப்போம். அந்த பெயர்கள் வந்து இதுல அடிபடுது அப்படிங்கிறது வந்து அந்த அம்பேத்கரியவாதியோட பேச்சுல வந்து வெளிப்பட்டுச்சு. சரி, பாபா சாஹேப் அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் தொகுப்பு 7 அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டிதான் அந்த நபர் வந்து நமக்கு சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும் நூல் தொகுப்பு 7 அப்படிங்கிற நூலை வாங்கி இங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, நல்லா ஃப்ளோல போயிட்டு இருந்தேன், நம்மள வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. கமெண்ட் போடுறவங்க கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. நமக்கு வந்து ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி நேரா போயிட்டு இருக்கும்போது சடாக்கன ஒரு பிரேக் போட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டீங்க. சரி, நம்ம தொடருவோம். ஆரியர்கள் வந்து அப்படியே இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க இல்லையா. இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ஆளானாங்க அதுதான் வந்து கொஞ்சம் டவுட்டு. விட்டதுதான் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் மறையும் தருவாய் ஆரியர்கள் வருகை இந்திய நுழைவு. சிந்து சமவெளி நாகரிகம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போன நேரத்துல இங்க வந்த ஆரியர்கள் அவங்க கிட்ட இருந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஒரு சில பேர் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு 100-200 பேரு கிட்ட இருந்து பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். இதுல அவங்களோட நாகரிகங்களை வந்து நாகரிகத்தை வந்து கற்றுக்கொடுத்துருக்கலாம், இவங்க கற்றுருக்கலாம். இப்ப நான் சொல்றதெல்லாம் கற்பனை தான், ஆனா ஏன் நடந்திருக்க கூடாது? மறுபடியும் சொல்றேன், இது என் கற்பனை மட்டுமே. சிந்து வழி நகரத்துல கத்துக்கிட்ட மொத்த விதையும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தலைமுறைக்கு கடத்திருப்பாங்க. ஆரியர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா இருந்திருக்காங்க, தங்களோட இனம் அப்படிங்கிறது வேற இனத்தோட எந்த விதத்திலையும் சேரக்கூடாது அப்படிங்கிறது. அதனால அரசர்களை நினைச்சாலும் ஆரியர்களை திருமணம் செய்ய முடியாதுன்னு வாழ்ந்திருக்காங்கன்னு தோணுது. மக்கள் கிட்ட அவங்க காட்டுற வேலைகள்ல சில விஷயங்கள் அரசுகள் காதுக்கு போயிருக்கும். அதாவது இந்த ஆளு மழை வர வைக்கிறாரு, அப்படியே மழை வரத்தை கணிச்சு சொல்றாரு. இந்த ஆளு நேரத்தை கணிக்கிறாரு, எனக்கு துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னாரு, அப்படியே நடந்துச்சு. இது அரசர்களுக்கு அதுக்கு போய் அடுத்து படையெடுக்க வர்ற மன்னர் யாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போர்ல யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மன்னர்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். இது என்னோட கூற்று அப்படின்னு தான், என்னோட கற்பனை மட்டும்தான், இது வந்து உண்மை கிடையாது. யாரும் கொந்தளிக்க வேண்டாம். சும்மா சொல்லுங்க, கிளி யோசிக்காரன் உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டிங்க அப்படின்னாலே உங்க லவ் மேரேஜிங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அப்படியே குளு குளுன்னு ஆயிரும்ல. ஒரு பெரிய மன்னர்கிட்ட போய் பாருங்க பாருங்க இந்த உலகத்தையும் நீங்க தான் ஆள போறீங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். அந்த மாதிரிதான் ஆரியர்கள் அவர்களோட ஆசையை தூண்டி விட்டு அவங்க மனசுல இடம் பிடிச்சு
நான் வருங்காலத்தை கணிப்பேன். நீங்க வருங்கால இனி நீங்க கூட வச்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத வச்சு 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 அந்த மன்னர்கள் கூடயே இருந்துட்டாங்க. ஆதை காட்டி பொண்ணையும் பொருளையும் சம்பாதிச்சாங்க. போதாக்குறைக்கு நாங்க கடவுளின் தூதர்னு சொல்லி அடுத்து என்ன நடக்க போறதுன்னு சொல்ற வரைக்கும் இவங்களையே மன்னர்கள் கடவுளை பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கு. நம்ம ஊர் சினிமால அவங்கள வெறும் கோவில் பூசாரியாவே காட்டியிருப்பாங்க. பாகுபலி பத்மாவதி மாதிரி படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அரசர்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கறத வந்து தெளிவா காமிச்சிருப்பாங்க. அவங்களால குழந்தை பெற்றுக்கிட்டா அது வெள்ளையா அழகா இருக்கும்னு ஒரு சிலர் அவங்க வலையில மயங்கி விழுந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. தெய்வ குழந்தை தருவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல பெண்களே வழிய போய் கூட இருந்திருக்கலாம். இந்த இடத்துல வரலாறு கண்டிப்பா திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே பொய் இல்ல, உண்மைன்னு கூறிட முடியாது. வரலாறு திரிக்கப்பட்டிருக்குதான். ஆரியர்கள் அரசர்களிடம் அவர்களின் மனைவிகளை கூட கேட்டார்கள் என கொஞ்சம் பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது எனக்கு தெரியல. மேபி அது பாசிபிள் தான் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கஷ்டகாலம் உனக்கு நான் வந்து இதை செஞ்சு தந்தோம்னா நீ வந்து நாடு நாடு பொழைக்கும் அப்படின்னா மன்னர்கள் வந்து அந்த காலத்துல நிறைய மனைவிகள் கிட்டப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு ராணி இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் மனைவிகளா வச்சிருப்பாங்க. அப்ப ஆரியர்கள் கேட்கும் போது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சில கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு அந்த ஆரியர் ஒருத்தர் போனாரு அப்படின்னா அந்த புருஷன் வந்து வெளியே போயிடணும். இந்த பொண்டாட்டி கூட வந்து இவர் தான் இருப்பாரு, அந்த இவரை மகிழ்விக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்ததா வந்து நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன். அது வந்து கதைகள் தான், உண்மையா நடந்திருக்குமா அப்படிங்கறது வந்து எனக்கு சரியா தெரியல.